செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு பண பிரச்சனை இருக்குது பணம் வந்து வருவாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வருவாய் அதிகரிக்கணும் அப்படின்னும்போது நம்ம கடுமையாக உழைக்கணும் அதுக்குள்ளே வருவாய் நமக்கு சரியாக கிடைக்கல அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் இதுக்கு ஒரு ஒரு சின்ன பரிகாரம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒன்றி போது உங்களுக்கு ஈஸியாக பணவரவு அதிகரிக்கும் வருவாய் அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை விரதம்னா கடுமையான விரதம் அப்படிலாம் கிடையாது ஒரு எளிமையான ஒரு விளக்கேற்றி பூஜை செய்கின்ற ஒரு வழிமுறை தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சில வாரங்கள்லேயே உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே பலன் கிடைக்கும் எடுத்த உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் வழிபட வழிபட நாளடைவில் உங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை கிடைக்கும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது வந்து ஒரு சிறப்பான ஒரு வழக்கம் பூஜை செய்கிற முறை வந்து விளக்கேற்றுதல் அப்படின்றதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு பூஜை இதை வந்து நீங்கள் வந்து தினமும் காலையும் மாலையும் செய்யலாம் முடியாதவங்க ஏதாச்சும் ஒரு நேரம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஒரு செவ் செந்நிற ஆடை அணிகிற மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே வந்து செந்நீர பழங்களவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க செந்நிற பழம்னா என்ன அந்த செவகப்பு கலையில் இருக்க கலரில் இருக்க பார்த்திங்களா மாதுளம் பழம் அப்புறம் வந்து இந்த செவ்வாழை இந்த மாதிரி சிகப்பு கலரில் அமைஞ்ச அந்த ஒரு பழங்களை வச்சு நம்ம அதோடு ஒன்றி செய்யும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ பொருளாதார நிறைவை வழங்குவது வந்து அங்காரகன்தான் அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அகலும் செந்நிற ஆடை அணிந்து வழிபாட்டில் பங்கேற்பது நைவேதியமாக அன்றைய தினம் தங்குத்தடை இல்லாத வாழ்க்கையும் தன்னீர தன்னீரல்லாத அளவு புகழும் மங்கள வாய்ப்புகளையும் மாம்பெரும் சக்தியையும் பொங்கி வரும் உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் செந்நிற கனி வைத்து தீபாராதனை செய்ய வேண்டும் அந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தான் அந்த மாதிரி செ சிகப்பு நிறத்திலே இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடையும் நம்ம சாமிக்கு வணங்குகிற அந்த பழங்கள் அந்த செந்நிற பூக்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாசமுள்ள ஒரு செந்நிற பூக்களாக வச்சு பண்ணலாம் செம்பருத்தி பூ இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அந்த சிகப்பு கலரில் இருக்கிற அந்த மாதுளம் பூ இருக்கும் இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் அதோடு ஒன்றியும் செய்யலாம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வாசமுள்ள மலர்களை சூடலாம் அதுக்கப்புறம் அந்த வந்து தீ அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா வேலை வச்சு நீங்கள் நல்லா வழிபடலாம் வேல் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலும் வேலையும் தொடர்புள்ள அந்த வார்த்தை வந்து நம்மளை இன்னும் வந்து நம்மளுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப பயனுள்ளதாக இருக்கும் இப்ப கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த சிவாக்கிழமை விரதத்திற்கு பலன் வந்து ரொம்ப அதிகம் வேலை வணங்குவதே வேலை என சொல்லி வீட்டில் வேல் வழிபாடும் செய்யலாம் வீட்டு பூஜை அறையின் நடுவில் வேல் வைத்து இருபுறமும் இரு விளக்குகள் வைத்து ஒரு விளக்கில் மூன்று திரிகளும் மற்றொரு விளக்கில் மூன்று திரிகளும் ஆக ஆறு தீபமிட்டு ஆறுமுக வழி செய்து வந்தால் சீரும் சிறப்பும் வந்து சேரும் ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு குத்து விளக்கு வச்சுக்கோங்க இதில் மூணு திரியை போட்டுக்கோங்க இதில் மூணு திரியை தீபிட்டு ஆறு விளக்குகள் எறிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது முருகப்பெருமான் வள்ளி தேவியானையுடன் உள்ள வ படம் வந்து வச்சு வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி விநாயகர் படத்தையும் வச்சு வழிபட வேண்டும் அப்புறம் முருகருக்கு வந்து அந்த அன்னதானம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் வழங்கினால் முருகனின் முழு அருளும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி செவ்வாய் வந்து மங்களகரமான ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த முருக வழிபாட்டை செய்யும்போது நாம் நினைத்ததுள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அதை விட பல மடங்கு அதிகமாகவே நமக்கு வருவாய் கிடைக்கும் இந்த பூஜையை நீங்களும் வழிபாட்டில் ஈடுபட்டு நீங்களும் சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்